ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வந்து பார்த்தோன்னா தமிழக ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு புதிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தோன்னா டிக்கெட் கொடுக்கறக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ தகுதின்னு வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வேலை இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழக இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஒரு பன்னெண்டு ஸ்டேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிக்கெட் வெண்டிங் மிஷினுக்கான வேலை வாய்ப்பு வந்து விட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு புதுசாக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்திரண்டு ஸ்டேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக தொண்ணூற்றி ஒரு வேக்கன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ அன் ரிசர்வ் டிக்கெட்ஸ்லாம் இருக்க பற்றியில் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கும் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க கொடுப்பாங்க தான் போய் நீங்கள் வந்து டிக்கெட்லாம் நீங்கள் வாங்குவீங்க ஸோ அதுக்கான ரெக்யூர்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு பண்ண போகிறாங்க நாற்பத்தி ரெண்டு வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒரு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஸ்டேஷனோ அதை வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஸ்டேஷன் வரையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க நம்ம தமிழக ரயில்வேல தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அதாவது சதன் ரயில்வேல தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ இதில் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ரயில்வே எம்ப்ளாயாக இருக்கிறீங்க பார்த்தா ரிட்டையர்ட் ஆனவங்க அவங்க கூட வந்து அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி ஜென்ரல் பப்ளிக் நம்மலாம் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் பப்ளிக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க மெட்ரிகுலேஷன் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேம் டிஸ்ட்ரிக்காக வந்து நீங்கள் இருக்கணும் எந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஸ்டேஷனு இந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் எதோ ஒரு ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி அப்ளிகேஷனோடு நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் வந்து மஸ்ட்டாக அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மோர் தென் ஒன் ஸ்டேஷனுக்குலாம் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சேல்ரி பேஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து கமிஷன் பேஸில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்க போகுது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் ஒரு டிக்கெட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கமிஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டிக்கெட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் உங்களுக்கான கமிஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்லாம் வந்து இருக்கு ஸோ அந்த ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் அந்த கமிஷன் அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரிட்டைர்ட் ரயில்வே எம்ப்ளாய்க்கு தனியாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே மேலே கொடுத்துருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர் ரயில்வே எம்ப்ளாயா இல்லைனா ஜென்ரல் பப்ளிக்காக அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே எந்த ஸ்டேஷனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள் கேட்டகரி ஆஃப் ஸ்டேஷன் என்னங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரி ஆஃப் ஸ்டேஷனோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க பேஜ் தான் வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நேம் டேட் ஆஃப் பர்த்து ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட ரெசிடென்சியல் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கான டேட்டு நம்பர் அதெல்லாம் போட்டுக்கோங்க ஆதார் நம்பர் பேன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து போஸ்டல்லலாம் நீங்கள் அனுப்பக்கூடாது ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்ட் கவர் ஒன்று வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து இங்கே போல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆஸ் ஃபெசிலிட்டர் டு ஆப்ரேட் ஏடிவிஎம் அட்டுனு கொடுத்து இங்கே ஸ்டேஷனோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் இதை வந்து கரெக்டாக வந்து போல் லெட்டரில் வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை எழுதிட்டு ஸோ உங்களோட அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிராப்ட் பாக்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் அந்த கவரோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் தான் இது வந்து ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டகரி ஸ்டேஷனில் வந்து என்எஸ்ஜி ஒன்று என்எஸ்டி டூன்னு கொடுத்துருக்காங்களா அவங்க வந்து ஐம்பது ரூபா வந்து செக் ரூபா வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அதர் ஸ்டேஷனாக வந்து பாருங்க ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இந்த இடத்துலேயே மேலே வந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்எஸ்டி ஸ்டேஷன் ஒன் ஸ்டேஷன் டூங்கிறது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்எஸ்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இந்த நேமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணுவீங்க மீதி இருக்கிற இதில் இருக்கிற கேட்டகரி வரவங்க எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ஸ்டேஷனுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு ஸ்டேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா மீதி இருக்கிற ஸ்டேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து வரும் ஸோ இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் வந்து வச்சு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு போஸ்டல் கவரில் வந்து அதை ஃபில் பண்ணதை வந்து நீங்கள் கொண்டு போய் டேரக்ட்டாக அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய் அந்த டிராப்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போடணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் கமிஷன் பேஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்